விஷன் கியா நம்பற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பண்டாரவளை பூனாகலை கபரகல பகுதியில் உள்ள நெடுங்குடியிருப்பில் நேற்றிரவு ஏற்பட்ட மண் சரிவில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த அனர்த்தத்தில் காயமடைந்த ஏழு பேர் கொஸ்லாந்து மற்றும் தியத்தலாப வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு நெடுங்குடியிருப்புகளில் மண்மடு சரிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த மண் சரிவில் பிரதேச மக்களும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரும் இணைந்து பாதுகாப்பாக குறித்த அனர்த்தத்தில் அவருக்கும் உயிர் ஆபத்து ஏற்படவில்லை பாதிக்கப்பட்டுள்ள அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் அதிகமானவர்கள் பூனாகலை இலக்க மூன்று தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முன்னூற்று நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகார காலம் நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது இதன்படி அந்த நிறுவனங்களின் நகர முதல்வர்கள் தவிசாளர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ள அரச வாகனங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அதிகாரம் ஆணையாளர் அல்லது செயலாளர்களுக்கு உறுதிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற ராஜாங்க அமைச்சர் ஜனக்க வக்கும்புற தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு நான்கு வருடங்களுக்கான அதிகாரம் அதே ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தகுதி வழங்கப்பட்டது இதற்கமைய கடந்த வருடத்துடன் குறித்த நான்கு வருட அதிகார காலம் நிறைவடைந்தது எனினும் விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சர்களுக்குள்ள அதிகாரத்திற்கமைய உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகார காலம் மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட்டது எவ்வாறாயினும் எல்பிடி பிரதேச சபையின் தேர்தல் மாத்திரம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட நிலையில் அதன் அதிகார காலம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நிறைவடைய உள்ளது இந்த நிலையில் நள்ளிரவுடன் நிறைவடைந்த முன்னூற்று நாற்பது ஊராட்சி மன்ற நிறுவனங்களின் உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டினை அறிய அரசாங்கம் அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது இதற்கமைய சட்டமா அதிபரின் நிலைப்பாடு இன்றைய தினம் தமக்கு கிடைக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ஜெனக்க வாக்கும்புற எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் மன்றங்களின் அதிகார காலம் நிறைவடைவதற்கு முன்னதாக புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என அரசியல் அமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் ஐந்தாம் தேதி வரையில் பிற்போடப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வெளியீடுகள் மற்றும் அரசு அச்சகமா அதிபரின் கருத்துக்களின்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவானதாகும் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசபடியா தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்றங்கள் கலைக்கப்பட்டதன் பின்னர் என்ன நடக்கும் என அனைவரிடமும் எதிர்பார்ப்போன்று உள்ளது உள்ளூராட்சி மன்ற நிர்வாகிகள் தொடர்ந்தும் பதவியில் இருப்பது உகந்த விடயம் அல்லவென அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக அமைச்சரின் செயற்பாட்டுக்கு அமையவே மேலும் ஒரு வருடம் நீடிக்கப்பட்டது இந்த நிலையில் மக்கள் அவர்களுக்கு நான்கு வருடங்களுக்கு மாத்திரமே அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் எவ்வாறாயினும் அவர்கள் ஐந்து வருடங்கள் பதவியில் நீடிக்கின்றனர் இது அரசியலமைப்புக்கு முரணானது எனவே ஊராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த நிலையில் தற்போது குறித்த தேர்தலை நடத்தாதிருப்பதை காட்டிலும் தற்போதைய ஊராட்சி மன்ற நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது பாரிய தவறாகும் என மகிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார் இலங்கை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ள கடன் நிவாரணம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் விடயங்கள் தொடர்பில் சபை இன்று கூட உள்ளது இதற்கமைய நிறைவேற்ற சபையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்த அறிவிப்பு நாளைய தினம் இடம்பெறும் செய்தியாளர் சந்திப்பில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட உள்ளது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான கடன் நிவாரணத்தை எதிர்பார்த்துள்ளது அந்நிய செலாவணி கையிருப்பு இன்மை காரணமாக இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடியிருந்தது இதனையடுத்து சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின்படி இலங்கை கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் பிரதான கடன் வழங்குனர்களிடம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தது முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குள்ளாமட்ட உடன்படிக்கை இலங்கை எட்டியிருந்தது எனினும் பிரதான கடன் வழங்குனரான இந்தியா கடன் மறுசீரமைப்பிற்கு இணங்கிய போதிலும் சீனா தமது விருப்பத்தை அண்மையிலேயே சர்வதேச நாணய நிதியத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இதன் அடிப்படையில் சர்வதேச நாணய நிதியம் இன்றைய நிறைவேற்ற சபையில் இலங்கைக்கான கடன் நிவாரணம் குறித்து முக்கிய தீர்மானத்தை எடுக்க உள்ளது குறித்த கடன் நிவாரண உத்தரவாதத்தினை சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் பட்சத்தில் முதல் கட்டமாக இலங்கைக்கு முன்னூற்று தொன்னூறு மில்லியன் டாலர்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை இனியும் வங்குரூத்து நாடாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை என ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற முப்பத்தி இரண்டாவது இன்டெக் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜூலை மாதம் எரிபொருள் உரம் உணவு ஆகியவற்றின் பற்றாக்குறை உள்ளிட்ட பல கடுமையான நெருக்கடிகளுடனேயே நாட்டை பொறுப்பேற்றதாக அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டை மீட்டெடுக்க முடியாது என பலரும் நினைத்தனர் ஆனால் கடந்த ஏழு மாதங்களில் அந்த நிலையை மாற்றி நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடிந்துள்ளது அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டை எதிர்வரும் இரண்டு ஆண்டுகளில் அனைவரும் காண முடியும் மிகவும் வளமான நாடாக இலங்கையை மாற்ற பொருளாதாரத்தை சிறப்படுத்தினால் மட்டும் போதாது இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அளவில் இலங்கையை வளமான நாடாக மாற்றுவதற்கான இருபத்தைந்து வருட திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தற்போதைய இளைஞர்களின் அர்ப்பணிப்புடன் மட்டுமே அதனை அடைய முடியும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் ஆசிரியர்களுக்கான போட்டி பரீட்சை எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி சனிக்கிழமை நடத்தப்பட உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் ஏ அரவிந்தகுமார் தெரிவித்தார் குறித்த தினத்தில் ஆசிரியர் நியமனத்திற்கான நேர்முக தேர்வு இடம்பெறும் என வெளியான தகவல்களில் எந்தவித உண்மைத்தன்மையும் இல்லை என அவர் எமது செய்தி சபைக்கு குறிப்பிட்டார் இதேவேளை எதிர்வரும் முப்பதாம் திகதி முதல் சகல பாடசாலைகளிலும் முதலாம் தரத்தில் இருந்து ஆங்கில பாடத்தினை அறிமுகப்படுத்த கல்வி கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாடத்திட்டத்தை மேம்படுத்துவது குறித்தும் அவதானம் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் மூன்று உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் இந்த வாரம் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதியை வழங்காதிருப்பதை தடை செய்து உயர்நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடையினால் நாடாளுமன்ற சிறப்புரிமை கேள்விக்குள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் குறித்த குழுவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமநாத் சி தொலைபது அறியப்படுத்தியிருந்தார் இதற்கமைய மூன்று உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேவொலை நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடும் முயற்சிகள் நிறைவேற்று அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்டவர் உரிய முறையில் செயற்படாது போனால் பொதுமக்கள் சட்டத்திற்கு செவி சாய்ப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது இது நிறைவேற்று அதிகாரத்தின் மோசமான முன்னுதாரணமாக கருதப்பட வேண்டும் எனவே தொழில் வல்லுநர்கள் இதற்கெதிராக செயற்பட வேண்டும் என்றும் இலங்கை சட்டத்தரங்கள் சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் கோரியுள்ளார்